சற்று நேரம் நமக்கு நன்மை செய்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்த இருக்கின்றோம். எண்ணி பாருங்கள், நம்மை இம்மட்டும் ஜீவனோடும் சுகத்தோடும் பலத்தோடும் வழி நடத்தின அந்த நல்ல ஆண்டவருக்கு நாம் எண்ணத்தை செலுத்த இருக்கின்றோம். ஆண்டவர் நம்மிடத்திலிருந்து ஒன்றே ஒன்றை தான் எதிர்பார்க்கின்றார், என்னுடைய பிள்ளைகள் என்னிடத்திலே நன்றி உடையவர்களாக காணப்படுகின்றார்களா என்பதை மட்டும்தான் ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கின்றவராக காணப்படுகின்றார். அவர் இந்த வானத்தை படைத்தவர், இந்த பூமியை படைத்தவர், இந்த மண்ணுக்குள்ளே பொன்னை வைத்தவர், அவருக்கு நாம் எண்ணத்தை செலுத்த முடியும். ஆண்டவர் நம்மிடத்திலே நன்றி நிறைந்த இருதயத்தை மட்டும்தான் எதிர்பார்க்கின்றார். சங்கீதக்காரன் சொல்கின்றார், கர்த்தர் செய்த எல்லா உபகாரங்களுக்காக அவருக்கு நான் எண்ணத்தை செலுத்துவேன், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன் என்று சங்கீதக்காரன் சொல்கின்றார். ஆம் அன்புக்குரியவர்களே, கடந்த ஒரு வாரம் முழுவதும் கடவுள் நம்மை கண்ணின் கண்மணியை போல பாதுகாத்தார். இந்த உலகத்திலே எண்ணி பாருங்கள், எத்தனையோ விதமான ஆபத்துகள், எத்தனையோ விதமான துன்பங்கள், எத்தனையோ விதமான துயரங்கள், ஆனாலும் ஆண்டவர் நமக்கு ஜீவன் சுகம் பலனை தந்து நம்மை பாதுகாத்து வழி நடத்தினார் அல்லவா. அந்த நல்ல ஆண்டவருக்கு நாம் எண்ணத்தை செலுத்த இருக்கின்றோம். நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் ஆண்டவருக்கு நன்றியை செலுத்துகின்றவர்களாக காணப்படுகின்றோமா? எண்ணி பாருங்கள், நமக்கு நல்ல கல்வியை தந்தார், கல்விக்கேற்ற நல்ல வேலைகளை தந்தார், ஏற்ற காலத்தில் நல்ல இல்வாழ்வை தந்தார், இல்வாழ்வுகளின் ஆசீர்வாதங்களை கடவுள் தந்தார், நமக்கு நல்ல பிள்ளைகளை தந்திருக்கின்றார். அந்த நல்ல தந்தைக்கு நாம் எண்ணத்தை செலுத்த இருக்கின்றோம். நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல பாதுகாவலாக காணப்படுகின்றார், பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை தந்தார். இந்த ஆபத்துகள் நிறைந்த உலகத்திலே நம்முடைய பிள்ளைகளுக்கு எந்த தீங்கும் ஏற்படாதபடி அனுதினமும் நாம் பத்திரிகைகளிலே தொலைக்காட்சிகள் பெட்டிகளிலே பார்க்கும் போது எத்தனையோ விதமான ஆபத்துகள், எத்தனையோ விதமான இயற்கையின் சீற்றங்கள், அழிவுகள், ஆயினும் ஆண்டவர் நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் சுகபத்திரமாக பாதுகாத்தார் அல்லவா. அந்த நல்ல ஆண்டவருக்கு நாம் எண்ணத்தை செலுத்த இருக்கின்றோம். நம்முடைய வாழ்விலே ஆண்டவர் நல்ல பெற்றோரை நமக்கு தந்திருக்கின்றார். எண்ணி பாருங்கள், நமக்கென்று உழைத்த, நமக்கென்று தங்களுடைய உயிரையே தந்த, நமக்கென்று தங்களுடைய ஒவ்வொரு சொட்டு வேர்வையும் இரத்தமாக சிந்தின, எல்லாவற்றிற்கும் மேலாக நம்மை கடவுளுக்கு நேராக வழிநடத்தின நல்ல பெற்றோர்களை கடவுள் நமக்கு தந்தார். அந்த நல்ல கடவுளை எண்ணி, நமக்கு தந்த நல்ல பெற்றோரை எண்ணி நாம் கடவுளுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டவர்களாக காணப்படுகின்றோம். நம்முடைய பராக்கிரமோ, நம்முடைய பலமோ, நம்முடைய ஞானமோ அல்ல, நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபை என்று வேதவசனம் சொல்லுகின்றது. ஆகவே அதனை உணர்ந்தவர்களாக நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியோடு கூட ஆண்டவரை நாம் ஸ்தோத்தரிப்போமா? நன்றி சொல்லி பாடுவே நாதரேசுவின் நாமத்தை, நன்றி சொல்லி பாடுவே நாதரேசுவின் நாமத்தை. கரத்தை
பாதுகாத்தார். கரத்தை பிடித்து கைவிடாமல் கனிவாய் நம்மை நடத்தின அந்த நல்ல ஆண்டவருக்கு நம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியோடு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்க கடமைப்பட்டவர்களாக காணப்படுகின்றோம். நாம் பாடினோம் அல்லவா, துன்பங்கள் நம்மை சூழ்ந்து கொண்டது. இந்த துன்பத்தை, இந்த மதிலை நான் எப்படி ஆண்டவரே தாண்டுவேன்? இது என்னாலே சுமக்க கூடாத பாரம் ஆண்டவரே, இது என்னாலே தாண்டக்கூட முடியாத ஒரு பெரிய தடையினுடைய வாழ்விலே காணப்படுகின்றதே ஆண்டவரே என்று நாம் ஏங்கி தவித்த வேளைகளிலே கண்மலை தேவன் நம்மோடு கூட இருந்து, கண்மலையின் தேவன் நம்மோடு கூட இருந்து, கலங்காதே திகையாதே நான் உன் தேவன் என்று சொல்லி நம்முடைய கரங்களை பிடித்து எல்லாவற்றையும் தாண்டக்கூடிய வழிகளை நமக்கு தந்தார் அல்லவா அந்த நல்ல ஆண்டவருக்கு. நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியோடு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்க கடமைப்பட்டவர்களாக காணப்படுகின்றோம். அன்புக்குரியவர்களே, நாம் இன்னும் கடவுள் நமக்கு வைத்திருக்கின்ற பலவிதமான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளாத வண்ணம் நம்முடைய பாவங்கள் நமக்கு தடையாக இருக்குமானால் நாம் நம்முடைய பாவங்களை ஆண்டவருடைய சன்னிதானத்திலே அறிக்கை செய்ய கடமைப்பட்டவர்களாக காணப்படுகின்றோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க சித்தமுள்ளவராக காணப்படுகின்றார். உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியம் என்று சொன்ன தேவன், நம்மை ஆசீர்வதிக்காமல் இருப்பாரோ? மீன் கேட்டால் பாம்பை கொடுக்கும் பெற்றோர் உண்டோ? கல் தின்ன கொடுக்கும் பெற்றோர் உண்டோ? பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இவுகளை கொடுக்க சித்தமாயிருக்கும் போது பரமபிதாவாகிய நான் உங்களுக்கு நன்மைகளை தராமல் இருப்பது எப்படி என்று ஆண்டவர் நம்மை பார்த்து கூறுகின்றார். அந்த நல்ல ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க சித்தமுள்ளவராக இருக்கின்றார். ஆயினும் அன்புக்குரியவர்களே, அந்த ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளாத வண்ணம் நம்முடைய பாவங்கள் நம்முடைய வாழ்விலே தடையாயிருக்குமானால்
அவற்றை நாம் அறிக்கை செய்ய கடமைப்பட்டவர்களாக காணப்படுகின்றோம். வேதம் சொல்கின்றது, தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுகின்றவனோ இரக்கம் பெறுவான் என்று வேதம் சொல்கின்றது. அன்புக்குரியவர்களே, நம்முடைய பாவங்களை ஆண்டவருடைய சன்னிதானத்திலே நாம் நம்மை நாமே தாழ்த்தி ஆண்டவருடைய பாதத்திலே ஊற்றுவோமா? உங்கள் பாவங்கள் இரத்தாம்பர சிகப்பா இருந்தாலும் பஞ்சை போல் வெண்மையாகும் என்று ஆண்டவர் சொல்கின்றார். பக்தனை போன்று ஒரு முறை நம்மை தாழ்த்தி, ஆண்டவரே ஈசோப்பினால் என்னை சுத்திகரியும், ஆண்டவரே ஈசோப்பினால் என்னை சுத்திகரியும், அப்பொழுதுதான் சுத்தமாவேன் என்று சொல்லி நம்மை நாமே ஆண்டவருடைய சன்னிதானத்திலே ஊற்றுவோமா? நம்மை நாமே ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவர் ஒருமுறை கூட நம்மை புது சிருஷ்டியாக மாற்ற அவருடைய இரத்தத்தினாலே நம்முடைய சரீரத்தையும் நம்முடைய உள்ளத்தையும் நம்முடைய ஆத்மாவையும் அவர் கழுவதற்கு சித்தமுள்ளவராக இருக்கின்றார். ஒரு முறை கூட என்னை புதிதாக்கும் ஆண்டவரே, ஒரு முறை கூட என்னை புதுப்பியும் ஆண்டவரே, ஒரு முறை கூட என்னை மறுபடியும் பிறப்பிக்க செய்யும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போமா? எந்த உள்ளம் தங்கும் இயேசு புது சிருஷ்டியாக மாற்றி இருக்கின்றார் என்கின்ற நம்பிக்கையோடு கூட நாம் நம்முடைய பாதங்களை முழங்காற்படியிடுவோமா? எங்கள் அன்பின் நல்ல தந்தையே, நீர் எங்களுக்கு தந்த நன்மைகளை நினைத்து, நீர் எங்களுக்கு தந்த ஜீவன் சுகம் பலனை நினைத்து நாங்கள் சற்று நேரம் உம்மை நன்றியோடு துதித்தோம், ஆராதித்தோம். ஆண்டவரே, நீர் எங்களுடைய நன்றி நிறைந்த ஸ்தோத்திர பலிகளை உமக்கேற்ற பலியாக நீ முகந்து ஏற்றுக்கொண்டமைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே,
எங்களுடைய பாவங்களும் சன்னிதானத்தில் ஊற்றிவிட்டோம் ஆண்டவரே. நீர் எங்களை புது சிருஷ்டியாக மாற்றியிருக்கின்ற என்கின்ற நம்பிக்கையோடு கூட ஆண்டவரே, எங்களை நீர் குழந்தையாக மாற்றியிருக்கின்ற என்கின்ற நம்பிக்கையோடு கூட ஆண்டவரே, உங்களுடைய சன்னிதானத்திலே எங்களுடைய தேவைகளை வைக்கின்றோம் ஆண்டவரே. எங்களுடைய வாயிலிருந்து வார்த்தைகள் பிறவாதிருக்கும் என்பதாக, எங்களுடைய தேவைகளை அறிந்திருக்கின்ற தேவனாக நீர் இருக்கின்றீர். அப்படிப்பட்ட நல்ல தேவன் ஆண்டவரே, உமக்கு மறைவானது ஒன்றும் இல்லை ஆண்டவரே. என்னென்ன நோக்கத்தோடு உம்முடைய சன்னிதானத்திலே முழங்காற்படியிட்டு இருக்கின்றார்கள் என்பதை நீர் காண்கின்றீர் ஆண்டவரே. ஆகாரை கண்ட தேவன், எங்களையும் காண்கின்ற தேவனாக இருக்கின்றீர் ஆண்டவரே. ஒவ்வொருடைய தேவைகளை சந்தித்தருவது ஆண்டவரே. பிள்ளைகளை பற்றிய பாருங்கள், தங்களுடைய வாழ்வை பற்றிய பாருங்கள், சரீரத்திலே காணப்படுகின்ற பலகீனங்களை பற்றிய பாருங்கள், பிள்ளைகளுடைய கல்வியை பற்றிய பாருங்கள், பிள்ளைகளுடைய வேலைகளை பற்றிய பாருங்கள், பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்வை பற்றிய பாருங்கள். இன்னும் இல்வாழ்வின் சுதந்திரங்கள் கிடைக்கப்படவில்லையே, ஒரு முழுமையான இல்வாழ்வின் ஆசீர்வாதம் எங்களுக்கு கிடைக்கவில்லையே என்று அன்னாலை போல தவிக்கின்ற இருதயங்கள் எல்லாவற்றையும் உடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கின்றோம் ஆண்டவரே. என்னென்ன நோக்கத்தோடு உம்முடைய சன்னிதானத்திலே முழங்காட்படுகிட்டு இருக்கின்றார்கள் என்பதை நீர் காண்கின்றீர் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் நீதாமே சந்தித்தரலாம் ஆண்டவரே. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன், உம்முடைய கரங்கள் இன்றைக்கும் குறுகி போகவில்லை ஆண்டவரே. உம்முடைய கரங்கள் இன்றைக்கும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கின்ற கரங்களாக காணப்படுகின்றது ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகள் இன்றைக்கும் உயிர்ப்பிக்கின்ற வார்த்தைகளாகவும் உருவாக்குகின்ற வார்த்தைகளாகவும் காணப்படுகின்றது ஆண்டவரே. ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே, அப்பொழுது ஆண்டவர்கள் ஒவ்வொருவரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் ஆண்டவரே. ஒவ்வொருடைய தேவைகளும் சந்திக்கப்படுவே ஆண்டவரே. அத்தகைய ஒரு சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு இந்த இடத்தை விட்டு ஒவ்வொருவரையும் அனுப்போம். உம்முடைய பாதத்தை நோக்கி கெஞ்சி மன்றாடுகின்றோம் நல்ல பிதாவே, ஆமென்.